நார்மலாக ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலே கொண்டாட்டினாங்க. அதுலேயும் தீபாவளி மாதிரி ஒரு பெரிய பண்டிகைனா சொல்லவே தேவையில்லை. சின்ன பசங்க எல்லாருமே பட்டாசு பலகாரம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. யங்ஸ்டர் எல்லாருமே அன்னைக்கு என்ன புதுப்படம் ரிலீஸ் ஆகுதோ அதை முதல் நாளே பார்த்து அவங்க ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் தீபாவளிக்கு மிகுந்த எதிர்பார்ப்போட தளபதி விஜய் அவர்களுடைய பிகில் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றியடைய போகுது, எவ்வளவு கலெக்ஷனை அள்ள போகுது அப்படின்றது தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதே போல் தீபாவளிக்கு இதுவரைக்கும் 12 விஜய் படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்குது. அந்த 12 படங்கள் என்னென்ன, அந்த படங்கள்லாம் வெற்றியா இல்லை தோல்வியா, அந்த படங்கள் கூட வேறு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகியிருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தளபதி விஜய் அவர்கள் ஒரு 6 படம் ஹீரோவாக நடித்ததுக்கு அப்புறமா 7வதாக அவர் கதாநாயகனாக நடித்த சந்திரலேகா தான் தீபாவளிக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆன முதல் திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1995 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்து கூட குருதிப்புணல், முத்து, மக்களாட்சி, ரகசிய போலீஸ் இந்த 4 படங்களுமே ரிலீஸ் ஆனது. இதில் முத்து படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விஜய் அவர்களுடைய சந்திரலேகா திரைப்படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் ஒரு 5 கேப்புக்கு பிறகு மறுபடியும் 2000 தளபதி அவர்களுடைய பிரியமானவளே திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை கூட அப்போது பழையத்தம்மன், தெனாலி, வானவில் போன்ற படங்களுமே ரிலீஸ் ஆச்சு. இதில் பிரியமானவளே படம் விமர்சன ரீதியாகவும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 2001 தளபதி விஜய் அவர்களுடைய ஷாஜகான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த வருஷம் ஏகப்பட்ட போட்டிங்க. இந்த படத்தை கூட என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலவந்தான், ஆண்டான் அடிமை, காசி, மனதை திருடி விட்டாய், நந்தா, பார்த்தாலே பரவசம், பொன்னான நேரம், தவசி அப்படின்னு ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த தீபாவளியில் தவசி, காசி, நந்தா இந்த படங்கள்லாம் ஹிட் ஆச்சு. ஷாஜகான் படம் கொஞ்சம் ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமும் தளபதி அவர்களுடைய படம் வந்திருக்குது. 2002 தீபாவளியில் பார்த்தீங்கன்னா பகவதி, கேம், காதல் அழிவதில்லை, படைவீட்டு அம்மன், ரமணா, சொல்ல மறந்த கதை, வில்லன் இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரமணாவும் வில்லனும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த வருடமும் பகவதி படம் கொஞ்சம் ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சது. அடுத்தது தொடர்ந்து 4வது முறையாகவும் தீபாவளிக்கு தளபதி விஜய் அவர்களுடைய திருமலை படம் 2003 ரிலீஸ் ஆனது. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கூடவே ஆஞ்சநேயா, பிதாமகன், ஒற்றன் இந்த படங்களும் ரிலீஸ் ஆனது. இதில் பிதாமகன், திருமலை ரெண்டுமே இப்படங்களாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா 2004 ஒரு வருஷம் கேப் விட்டு 2005 மறுபடியும் தளபதி அவர்களுடைய சிவகாசி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை கூட மஜா, தவமாய் தவம் இருந்து அது ஒரு கணக்காலம் இந்த படங்கள்லாம் வெளிவந்தது. இதில் சிவகாசி சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2006 எந்த படமும் இல்லை. 2007 தளபதி அவர்களுடைய அழகிய தமிழ் மகன் அந்த படத்தை கூட கண்ணாமூச்சி ஏனடா, மச்சக்காரன், பொல்லாதவன், வேல் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பொல்லாதவனும் வேலும் சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. அழகிய தமிழ் மகன் விமர்சன ரீதியாகவும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி கொஞ்சம் ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 4 கேப்புங்க. இந்த 4 தளபதி விஜய் அவர்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். 2011 பார்த்தீங்கன்னா வேலாயுதம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை கூட 7 அறிவு படமும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி ஹிட் ஆனது. அதுக்கப்புறமா 2012 துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா அம்மாவின் கைபேசி, போடா போடி இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. துப்பாக்கி படத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு முன்னாடி இந்த 2 படங்களுமே சரியாக போகலை. அதுக்கப்புறம் 2014 கத்தி, பூஜை இந்த 2 படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு. இதில் கத்தி படம் மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக தளபதி விஜய் அவர்களுக்கு அமைஞ்சது. நெக்ஸ்ட் 2017 தீபாவளிக்கு தளபதி விஜய் அவர்களுடைய மெர்சல் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை கூட மேயாதமான், சென்னையில் ஒரு நாள் பார்ட் 2 இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதில் மெர்சல் படம் மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக தான் அமைஞ்சது. கடைசியாக போன வருஷம் தீபாவளிக்கு பல பிரச்சனைகளை தாண்டி விஜய் அவர்களுடைய சர்க்கார் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா பில்லா பாண்டி, களவாணி மாப்பிளே அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மற்ற 2 படங்களுமே தோல்வியை தான் தழுவிச்சு சர்க்கார் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. ஸோ இதுவரைக்கும் தீபாவளிக்கு தளபதி விஜய் அவர்களுடைய 12 திரைப்படம் திரைக்கு வந்திருக்குது. இதில் பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட் படங்களாக தான் அமைஞ்சிருக்குது.
அந்த வகையில் இந்த வருஷம் 13வது படமாக பிகில் திரைப்படம் வெளியாக இருக்குது. இந்த படத்து கூட நடிகர் கார்த்தியோடைய கைதி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ 2014 பிறகு மறுபடியும் ரெண்டு படம் மட்டும்தான் தீபாவளி ரேஸில் இருக்குது. ஸோ இதில் பிகில் படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன விஜய் படங்களில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.